Hello friends, welcome back to my channel. Hello, how are you? Today, we are going to see a travel vlog. Where are you going? Qatar is a banana island. Doha இருந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 3:30 க்கு வந்து போட் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். இங்க இருந்து 20 மினிட்ஸ் Doha இருந்து banana island ரீச் ஆவிறதுக்கு 20 மினிட்ஸ். நம்ம வந்து லக்கேजेस எல்லாமே வந்து crew members வந்து ஆல்ரெடி வந்து போட்ல ஏத்திட்டாங்க. இப்போ நம்ம மட்டும் ஹேண்ட் கேரி மட்டும் தான் வந்து உள்ள எடுத்துட்டு போணும் போட்டுக்குள்ள. எப்படி வந்து ஃளைட்டுக்குள்ள நம்ம போறோமோ அந்த மாதிரி தான் வந்து போட்டுக்குள்ள போயும்போது சேம் ஃபீலிங் தான் இருந்துச்சு. இத வந்து சீட்டிங் அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் இப்படி தான் பண்ணிருக்காங்க. ஈவினிங் 3:30 க்கு வந்து போட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரெக்ட்டா 20 மினிட்ஸ்ல வந்து நம்ம அங்க banana island ரீச் ஆக போறோம். என்னதா ஃளைட்ல சீட் அரேஞ்ச்மென்ட்ஸ் மாதிரி சேமா தான் இருந்தாலும் ஃளைட்ல போற மாதிரி அந்த சீட் பெல்ட் எல்லாம் போடணும் அப்படின எல்லாம் கிடையாது. இந்த மாதிரி கால் வைக்கிறதுக்கெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஏதாச்சும் வெச்சு சாப்பிடணும்னா இதுல வெச்சு சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு அப்புறம் அந்த தண்ணி வாட்டர் பாட்டில் வைக்கிறதுக்கு எல்லாம் வந்து கரெக்டா வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதெல்லாம் நல்லா இருந்துச்சு. உள்ள வந்து நமக்கு பாத்தீங்கன்னா தண்ணி மட்டும் கொடுப்பாங்க அவங்க. அப்புறம் ஏதாச்சும் புக் ஏதாச்சும் வைக்கணும்னா இங்கே வச்சுக்கலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக 3:30 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து கரெக்டாக 3:30 பிஃபோராக இங்கே ரீச் ஆகணும். அப்போ தான் இந்த போட்டில் ஏற முடியும். இல்லாட்டி வந்து அடுத்த போட்டு வந்து 4:30 தான் இருக்குது. நெக்ஸ்ட் போட்டு வந்து 5:30 தான் இருக்குது. நம்ம வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு வந்து 3:30 தான் வந்து அந்த டெய்ல ஃபஸ்ட்டு போட்டே ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி நம்ம வந்து போக முடியாது. ஸோ 3:30 தான் ஃபஸ்ட்டு போட்டு. நம்ம இந்த 3:30 போட்டு பிடிச்சுன்னா கரெக்டாக 20 மினிட்ஸில் அங்கே ரீச் ஆகலாம். நெக்ஸ்ட் டே வந்து 12:30க்கெல்லாம் வந்து நம்ம அங்கேருந்து செக் அவுட் பண்ணிடணும். அதனால் 3:30 போட்டு நீங்கள் போதாச்சுன்னா கண்டிப்பாக அந்த ஃபஸ்ட்டு போட்டே பிடிச்சிக்கோங்க. இங்கே போட் ஏறதுக்கு முன்னாடி நம்ம எத்ராஸ் அப்பு செக் பண்ணாங்க. அப்புறம் வந்து டெம்பரேச்சர் பார்த்தாங்க. அப்புறம் தான் வந்துட்டு நம்மளை வந்துட்டு போட்டுக்குள்ளே அனுப்புனாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து கத்தாரில் வந்து பெரிய பில்டிங்கு. ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த வியூ பார்க்குறதுக்கு. இந்த ட்ரிப்புக்கு banana island வந்து போகிறதுக்கு நாங்கள் எடுத்துருக்கிற பேக்கேஜ் வந்து எங்களுக்கு எவ்வளோ காசு செலவாயிடுச்சு பார்த்தீங்கன்னா 2000 கத்தாரியால் வந்து எங்களுக்கு செலவாயிடுச்சு. எங்களோடையும் அந்த ரூம் ரெண்ட்டு எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. மோஸ்ட் ஆஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டில் ஆகட்டும் அந்த 4.5 hours ட்ராவல் வந்து நமக்கு ரொம்ப போர் அடிக்கும். ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறதாச்சுன்னா கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம், கொஞ்சம் நம்ம வந்துட்டு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும். ஆனால் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அப்படின்னு போகும்போது கண்டிப்பாக போர் அடிக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் நான் போட் ஜேர்னி அப்படி தான் நினச்சேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான், அதனால் வந்து சுத்தமாக போர் அடிக்கல. நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு போட்டு வந்து வருது பாருங்க, ஆப்போசிட் சைடு வருது. இப்போ தான் வந்து நம்ம போட்டு வந்து நல்லா ஷேக் ஆகுது. நம்ம வந்து banana island ரீச் ஆகிட்டோம் பாருங்க. அந்த தூரமாக வந்து banana island வந்து நம்மளுக்கு தெரியுது. ஓகே, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஓகே பாருங்க, அதுதான் வந்து banana island. இப்போ நம்ம அங்கே தான் வந்து போவாங்க.
நம்ம வந்து பெனானா ஐலண்ட் ரீச் ஆகிட்டோம். வாங்க இப்போ வந்து போட்லேருந்து கீழே இறங்கலாம். பாருங்கள் லெக்கேஜஸ் எல்லாமே அவங்க முன்னாடியே எடுத்து வெளியில் வச்சுருக்காங்க. இப்போ அது லெக்கேஜஸ் எல்லாமே அவங்க வந்து நம்ம ரூமுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து ஹேண்ட் கேரி மட்டும் நம்ம எடுத்துகிட்டு உள்ளே போனால் போதும். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து டைரெக்டாக ரிசப்ஷனுக்கு போக போகிறோம். வாங்க அப்படியே பாருங்கள் அந்த சன்செட் டைம் வந்துச்சு. அதுக்குள்ளே இப்போ வந்து 4:00 தான் இருக்குது டைமு, பட் வந்து சன்செட் வந்து சூப்பராக தெரியுது. இந்த போட்டில் தான் நம்ம வந்தோம். இப்போ வந்து நம்ம இங்கேருந்து டைரெக்டாக ரிசப்ஷனுக்குள்ளே போகிறோம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா ரிசப்ஷன். வாங்க ரிசப்ஷனுக்குள்ளே போகலாம். ரிசப்ஷனில் நம்ம டிக்கெட் டீட்டெயில்ஸ் எல்லாமே காமிச்சு பிறகு வந்து நம்மளை கைடு வந்து இங்கேருந்து நம்ம ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரூமுக்கு போயிட்டுருக்கோம். இந்த வில்லாவில் தான் நம்ம தங்க போகிறோம். வாங்க இப்போ வில்லாக்குள்ளே போகலாம். உங்களுக்கு தமிழ் தெரியும். நம்ம வந்து ரூமுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ நான் வந்து உங்களை ரூம் வந்து சுற்றி காட்டுறேன். நம்ம எடுத்துருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா இதோட 2000 ரியால். இந்த ரூம் வந்து ஜூனியர் சூட்டோட வருது. பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. எங்கள் கூட வந்தால் எங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி பக்கத்து ரூம் எடுத்திருக்காங்க. நாங்கள் இங்கே ரூமில் இருக்கோம். நம்ம உள்ளே என்ட்ரானதுமே ரைட் சைடில் வந்து வித்து லாக்கரோட வந்து பெரிய ஒரு கபோர்டு தான் வச்சுருக்காங்க. அதில் வந்து மிரர் அட்டாச்சாக இருக்குது. அதோட ஆப்போசிட் சைடுமே வந்து பாத்ரூம் அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். பாத்ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 கம்பார்ட்மெண்ட்டாக வந்து பிரிச்சுருக்காங்க. இந்த கம்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து 2 சிங்கு வச்சுருக்கோம். சூப்பராக இருக்குது. அதோடய மிரர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், 3 மிரரு 2 சிங்கு இருக்குது. அப்புறம் ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, ஷாம்பு, கண்டிஷ்னர் எல்லாமே வச்சுருக்காங்க. ஏன்னா ப்ரெஷ் எல்லாம் வந்து ஒன்று தான் வச்சுருக்கோம். நம்ம ஃபேமிலியாக வரும்போது எத்தனை பேர் இருக்கோ நமக்கு தேவைப்பட்ட திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா பெஸ்ட்டு. அப்படி உள்ளே போனீங்கன்னா வந்துட்டு இங்கே வந்து க்ளோஸ்டு பாத்ரூம் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து டைல்ஸ் போட்டிருக்காங்க. வால்ஸ் செவரி ஃபுல்லாகவே வந்து டைல்ஸ் தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே ஒரு ஷவர் இருக்கும். இந்த சிங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்பட்ட என்னென்ன திங்ஸ் வச்சுருக்காங்க சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வந்து ஒரு வுடன் கோம்பு, பேஸ்ட், ப்ரெஷ் எல்லாமே வச்சுருக்கோம் பாருங்கள். இதுதான் ஹேண்ட் சானிடைசர். இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நாங்கள் எதுவுமே எடுக்கலை, அப்படியே வச்சுட்டு எல்லாத்தையும். இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பாத்டப் வச்சுருக்காங்க. இது அப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து கோல்டு வாட்டர் வரும். பக்கத்தில் வந்துட்டு ஹாட் வாட்டர் வருது. மேலேருந்து இந்த மாதிரி ஷவர் மாதிரி வருது. அப்புறம் வந்து கீழே ஓப்பன் பண்ணிங்கன்னா இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பக்கம் டேர்ன் பண்ணிங்கன்னா கீழேருந்து அந்த ஸ்ட்ரீம் மாதிரி தண்ணி வருது பாருங்கள். இது வந்து அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம். இதில் வந்து குளிக்கிறதா இருந்துச்சுன்னா இது வந்து இதில் குளிச்சிக்கலாம், சூப்பராக இருக்கும். அது அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வரும். செமையாக இருக்குது செட்டிங் எல்லாமே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு செடியெல்லாம் வச்சுருக்காங்க. இது கீழே வந்து ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நம்ம திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுக்கலாம்.
அப்புறம் அப்படி உள்ளே போனீங்கன்னா இங்கே வந்து டாய்லெட் வருது. ஸோ இது வந்து பாத்ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு நாலாக வந்து பிரிச்சுருக்காங்க. அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்தால் நம்ம வந்து பெட்ரூம் வந்துட்டோம். ரூம் ஃபுல்லாக வந்து நான் உங்ககிட்ட சுற்றி காமிச்சிட்டேன். இப்போ நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா டின்னர் வந்து இங்கேயே தரமாட்டாங்க. நாங்கள் ஆல்ரெடி பீஸா வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். இப்போ நைட்டுக்கு வந்து டின்னர் வந்து பீஸா சாப்பிட போகிறோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து நிறைய இங்கே வந்து கேம்ஸுக்கெல்லாம் போனோம். ஸோ அதுதான் பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நைட்டுக்கு வந்துட்டு இங்கே பக்கத்தில் ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அங்கே மட்டும்தான் நாங்கள் போக போகிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்துச்சுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட செகண்ட் பார்ட் வந்து நாளைக்கு கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். Please stay tuned. Amma, amma. தெரியும்